ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பிடிஎஸ் எப்படி ஃபார்ம் ஆனாங்கன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பிடிஎஸ் மெம்பரான கிம் டே யங் எப்படி ஃபார்ம் ஆனாருன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிடிஎஸ் ஆர்மியால் செல்லம்மா வீண் அழைக்கப்படுற இவரோட ஒரிஜினல் பேர் கிம் டே யங். இவர் டிசம்பர் 30, 1995 சவுத் கொரியாவில் இருக்க டேகுங்கிற ஒரு இடத்துல ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு. கிம் டே யங்க்கு கிம் யான்ஜிங் அப்படிங்கிற தங்கச்சியும் கிம் ஜியான் ஜூ அப்படிங்கிற தம்பியும் இருக்காங்க. இவர் விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால இவரோட அப்பாவும் அம்மாவும் விவசாய மன்றத்திலே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இவரை வளர்த்தது இவங்களோட பாட்டி தான். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே இவங்க அப்பா அம்மா பண்ணுற விவசாயத்தை பார்த்து பார்த்து நானும் விவசாயம் தான் பண்ண போகிறேன், நானும் விவசாயி தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரான். கிம் டே யங் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது இவரை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்களாம். அதனாலேயே ஸ்கூல் படிக்கிறப்ப இவருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா. ஸ்கூல் படிக்கிறப்ப இவர் தனியாக தான் இருப்பாரான். அந்த டைமில் இவர் யோசிப்பாரான், ஏன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே அமைய மாட்டேங்கிறாங்க, ஃப்யூச்சரில் நான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரான். கிம் டே யங் எலமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும்போது தான் பாட்டு பாடவே கற்றுக்கிட்டாரான். கிம் டே யங் பிடிஎஸில் ஜாயின் பண்ணதே ஒரு எதர்ச்சியாக நடந்த சம்பவம் தான். ஏன்னா இவர் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு கம்பெனி டேகுவில் ஒரு ஆடிஷன் வைக்கிறாங்க. இந்த ஆடிஷனில் சின்ன பசங்க, டேலண்ட் இருக்கிற பசங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் கிம் டே யங்கும் இந்த ஆடிஷனில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதுக்காக இவங்க வீட்டில் போய் பர்மிஷனும் கேட்க போயிருக்காரு. அப்போ வந்து இவங்க அப்பா அம்மா மறுத்துடுறாங்க. ஏன் மறுக்கிறாங்கன்னா, அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டால் நிறைய செலவாகும் அப்படிங்கிறத ஒரே காரணத்தினால தான் மறுக்கிறாங்க. அதனால் கிம் டே யங்கும் இந்த ஆடிஷன் போக வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, ஆடிஷன் நடக்கிற அன்னைக்கு இவரோட கிளாஸ்மேட் ஒருத்தர் இந்த ஆடிஷனில் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்காக இந்த இவரோட கிளாஸ்மேட்டுக்காக கம்பெனி கொடுக்க தான் கிம் டே யங் போனாராம். அப்போ என்ன இருக்குன்னா, கிம் டே யங்கை பார்த்துட்டு நீனும் இந்த ஆடிஷனில் கலந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரூக்கி டெவலப்மெண்ட் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்லிருக்காரு. அப்போ வந்து கிம் டே யங் வந்து இந்த மாதிரி என் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. அதனால் அவங்க டீம் மெம்பர்ஸு பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் பெர்மிஷன் கிடச்சதுக்கப்புறம் கிம் டே யங்கும் அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டாராம். ஆடிஷனில் கலந்துக்கிட்டு அந்த ஆடிஷன்லேயும் செலக்டும் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, டேகோவில் நடந்த ஆடிஷனில் கிம் டே யங் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்காராம். அதுக்கப்புறமா பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணிருக்காரு. கிம் டே யங்க்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வர காரணமாக இருந்தது அவரோட அப்பா தான். கிம் டே யங்கோட அப்பா வாழ்நாளில் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆச்சு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அதனால் கிம் டே யங் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜாக்ஸபோன் கற்றுக்கிட்டாராம். என்ன தான் கிம் டே யங் பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் ஆடிஷனில் செலக்ட் ஆகி ட்ரைனிங்கும் கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் கிம் டே யங்கை ஒரு சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தாங்களாம். கிம் டே யங்கை ஏன் சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்கன்னா, கிம் டே யங்கை பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் ஒரு சீக்ரெட் வெப்பனாக நினச்சிருக்காங்க. அதனால தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் இவரோட பேரை ரிவீல் பண்ணலை. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த எந்த ப்ரொமோஷன்லையும் கிம் டே யங் வந்து அலோவே பண்ணலை. மீதி இருக்கிற 6 மெம்பர்ஸ் தான் அந்த ப்ரொமோஷனுக்கு போவாங்களாம். அப்போ வந்து கிம் டே யங் அவரோட தனியாக அமைக்கப்பட்டிருந்த ரூமில் தான் இருப்பாராம். அதுக்கப்புறமா பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் பிடிஎஸோட நேம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்களாம். ஆக்சுவலாக அந்த நேம் ட்ரெய்லரில் 7th மெம்பராக விங்கிற பேர் கொண்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் யார் இந்த 7th மெம்பர், யார் இந்த வி, யார் இந்த ஹிடன் மெம்பர்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த விங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் கிம் டே யங் ஏதாச்சும் ஒரு ஆல்ஃபபெட் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு கிம் டே யங் விங்கிற ஆல்ஃபபெட் செலக்ட் பண்ணாராம். ஆக்சுவலாக எதுக்கு இந்த ஆல்ஃபபெட் செலக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வி ஃபார் விக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கிம் டே யங் சொன்னாராம். பிடிஎஸோட டெபியூட் சாங்க்கு முன்னாடி ஜாக்வானோட ஐஎம் த ஒன்னுங்கிற சாங்கை பிக் ஹிட் லேபிள்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பிடிஎஸ் மெம்பர் சில பேர் பேக்கப் டான்ஸராகவும் இருப்பாங்க. அதில் கிம் டே யங்கும் கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா பிடிஎஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சில சாங்ஸ்க்கு அவரே கம்போஸும் பண்ணி, சில சாங்ஸ்க்கு அவரே லிரிக்ஸ் எழுதி, சில சாங்ஸ்க்கு அவரே கோ ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் 2016 வியோட கிராண்ட் மதர் இறந்துட்டாங்க. அதனால் அந்த டைமில் நடந்த ப்ரொமோஷன் எல்லாமே அவர் எமோஷ்னலாக தான் பேசியிருப்பார். அப்புறமா மே 2018 சிங்குலாரிட்டிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணார். அந்த சாங் நியூயார்க் டைம்ஸில் 65 பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் 2018 20th பிளேஸையும், எல்ஏ டைம்ஸில் 4th பெஸ்ட் சாங்குங்கிற பிளேஸையும், கார்டியன் ஃபேவரட் ட்ராக் ஆஃப் 2018 இடம் பெற்றிருந்தது. ஒரு இன்டர்வியூவில் பிடிஎஸில் ஜாயின் பண்ணலனா நீங்கள் என்னவா ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவர் கேட்டிருக்காரு. அதுக்கு கிம் டே யங், நான் பிடிஎஸில் ஜாயின் பண்ணலனா ஒரு மியூசிஷியன் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கிம் டே யங் சொன்ன ஐ பர்பிள் யூங்கிற வேர்டு பிடிஎஸ் ஆர்மி மத்தியில் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஆக்சுவலாக அதுக்கு என்ன மீனிங்னா, ரெயின்போட லாஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள். அந்த பர்பிள் எதை குறிக்குதுன்னா நம்பிக்கையும் அன்பையும் குறிக்குது. கிம் டே யங் வெறும் வோக்கலிஸ்ட் மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர். இவர் ஹவுரங் த பிகினிங்கிற கே ட்ராமாலையும் நடிச்சிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் இவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் பிடிஎஸோட நிறைய கவர் ஃபோட்டோஸாகவும் இருந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிம் டேங் பற்றின இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரீக்கி ஃபேக்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.